இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமர்த்தி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பேனில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 நெல்லிக்காவை சேர்த்திடலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்றபடி பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். நெல்லிக்காவும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வணங்கின பிறகு 3 தக்காளி சேர்த்திடலாம். இப்ப தக்காளி நல்லா வணங்கினோடனே 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ இதுலேயே வந்து 1 கைப்பிடி வந்து கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு வரைக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டதுனால நல்லா ஆறினோடனே நம்ம அரைச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பேக்கில் வந்து பருப்பு தண்ணியை சேர்த்திடலாம். பருப்பு தண்ணி இல்லை அப்படின்னா 4 ஸ்பூன் துவரம்பருப்பை வேக வச்சு இந்த தண்ணியை நான் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த பருப்பு தண்ணியிலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்திடலாம். ஸோ பறச்சு வச்ச எல்லா மசாலாவும் சேர்த்துன பிறகு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கோங்க. ஸோ இப்போ ரசம் முர கட்டுறக்குள்ள இன்னும் ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே இதுலேயே வந்து ஜீரகமும் பெப்பர் பொடியும் சேர்த்திக்கலாம். இப்போ பெருங்காயம் இதில் சேர்த்துனாலும் சேர்த்தலாம், இல்லை ரசத்தில் தனியாக சேர்த்திக்கிறனாலும் சேர்த்திக்கலாம். நான் எல்லாமே ஒட்டுக்காவே சேர்த்துறேன். ஸோ இப்போ ரசம் வந்து லைட்டாக நுரக்கட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம தாளித்து வச்சதை ரசத்தில் சேர்த்திடலாம். தாளித்தது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நெல்லிக்காய் ரசம் வந்து தயாராகிடுச்சு. இப்போ நெல்லிக்காய் சில குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு முதல்ல நீங்கள் ரசம் வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நிறையா சத்துக்கள் வரும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.